பேச்சுலர் படத்திற்கு பிறகு நடிகை திவ்யா பாரதி தற்போது கிங்ஸ்டன் என்ற திரைப்படத்தில் நடித்து முடித்துள்ளார். இந்த படம் ஜூலை மாதம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்தில் திவ்யா பாரதியுடன் மீண்டும் ஜோடி சேர்கிறார் ஜிவி பிரகாஷ். பேச்சுலர் படத்தில் திவ்யா பாரதி ஜிவி பிரகாஷுடன் காட்டிய நெருக்கத்தின் காரணமாகவே இவருக்கு கிங்ஸ்டன் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இந்த திரைப்படம் ஜிவி பிரகாஷிற்கு 25வது திரைப்படம் ஆகும். இந்த படத்திற்கு இசையமைப்பாளரும் ஜிவி தான். 20 கோடி பட்ஜெட் செலவில் இந்த திரைப்படம் தயார் செய்யப்பட்டுள்ளது. திவ்யா பாரதி நடித்த பேச்சுலர் திரைப்படம் வெற்றி படமாக அமைந்ததை அடுத்து மீண்டும் இந்த படத்தில் ஜிவி பிரகாஷுடன் இணைந்துள்ளார். இது தவிர ஒரு தெலுங்கு படத்திலும் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார் திவ்யா பாரதி. கிடைக்கும் விடுமுறை தினங்களை வெளிநாடுகளில் கொண்டாட தொடங்கியுள்ளார் இவர். அந்த வகையில் தற்போது இவர் இலங்கை நாட்டில் அமைந்துள்ள கொழும்புவிற்கு சென்றுள்ளார். தற்போது அங்கே எடுத்த தன்னுடைய கவர்ச்சி புகைப்படங்களை தன்னுடைய இணையதள பக்கத்தில் பதிவேற்றிவிட்டுள்ளார். வெள்ளை நிற பிரா மற்றும் வெள்ளை நிற பேண்ட் அணிந்து கொண்டு புகைப்படங்களை எடுத்துள்ளார். இந்த புகைப்படங்களில் கவர்ச்சியை கொஞ்சம் காட்ட நினைத்த இவர் மேல் பகுதியில் அளவு குறைந்த பிராவை அணிந்து கொண்டு கிளேவேஜ் தெரியும்படி புகைப்படம் எடுத்துள்ளார். உண்மையாகவே இந்த புகைப்படத்தை எடுத்த கேமராமேன் மிகவும் கொடுத்து வைத்தவர்தான். கூடவே அவருடைய அழகான தொப்புள் அழகையும் கூச்சப்படாமல் காட்டியுள்ளார். அதோடு நிற்காமல் வேண்டுமென்றே தன்னுடைய அழகான பின்பகுதியை தூக்கி காட்டியுள்ளார். இவர் பதிவேற்றிய புகைப்படங்களில் இவருடைய பின்பகுதியை குறிவைத்து ஏராளமான நபர்கள் கருத்துக்களை பதிவு செய்த வண்ணம் உள்ளனர். இப்படி முன்னழகு, பின்னழகு, தொப்புளழகு, கிளேவேஜ் என்று அனைத்தையும் வெளிப்படையாக காட்டி புகைப்படங்களை பதிவேற்றிய திவ்யா பாரதியை இணையவாசிகள் இணையத்தில் கொண்டாடி வருகின்றனர்.